அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது In 1. Mose 50, 20 steht மாசிங்க திருப்பி ஒரு முறை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் Ihr wolltet mir Böses tun ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே Aber Gott hat Gutes daraus entstehen lassen Durch meine hohe Stellung konnte ich vielen Menschen das Leben retten. Lass uns dem Herrn danken, er tut Gutes. Wir sehen in dem Vers, dass die Menschen Schlechtes tun. Aber unser Gott tut das Schlechtes. Halleluja. Er ist ein Gott, der Gutes tun will. Wir sehen hier die Geschichte von Josef, der 10 Geschwister hatte. Das waren 10 Geschwister, die ihm was Schlechtes antun wollten. Aber mit Josef war Gott und Gott wollte ihm was Gutes tun. Auch für uns gibt es einen Plan von Gott.
ஒன்று நாங்கள் நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான நோக்கத்தை நோக்கி நம்முடைய சிந்தனை இருக்கும். Und unser Gedanke sollte immer bei dem Plan des Allmächtigen sein. அல்லது ஜனங்கள் பேசுகிற ஒவ்வொரு அவமானமான வார்த்தைகள், நிந்தைகள், கசப்புகள் அவர்கள் எங்களுக்கு இப்படி செய்து விட்டார்கள் என்ற அந்த வேதனைகள் நிறைந்த அந்த அனுபவங்களை நோக்கி எங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். Oder sind unsere Gedanken bei den Dingen, die die Menschen sagen, bei der Bitterkeit, die die Menschen sagen, bei den schlechten Worten, die sie aussprechen? நீங்கள் ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருப்பாரானால் அந்த அழைப்பு எப்பொழுதுமே நம்மை உன்னதத்தில் கொண்டு போகிற அழைப்பாக இருக்கும். Wenn Gott eine Berufung für dich hat, dann wird er uns dorthin bringen. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இந்த சகோதரருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அந்த யோசேப்புக்கு கிடைத்த அந்த பல வர்ண ஆடையை எப்படியாவது புடுங்கிடணும் என்று சொல்லி. Josefs Geschwister hatten den Gedanken, einfach den Mantel des Josefs zu nehmen. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த மனதிலே அவர்களுக்கு விரோதம் என்னென்று சொன்னால் என்னை விட என்னுடைய அப்பா இவருக்கு நல்ல ஆடே அன்பாக தைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. Sie fragten sich immer wieder, wie kann mein Vater meinem Bruder so einen Mantel geben? எப்படியாவது அவனை கீழே போட்டு விழுத்தனும். Wir müssen ihn irgendwie zum Fall bringen. அதற்கு என்னென்ன முயற்சி எல்லாம் எடுத்தார்களோ அத்தனையும் அவர் எடுக்க முடியுமோ அத்தனையும் அவர்கள் எடுத்தார்கள். All die Möglichkeiten, die sie hatten, ihn zu Fall zu bringen, haben sie gemacht. ஆனால் அந்த மனுஷர் செய்த செயலிலே அல்ல, என் தேவன் யோசேப்போடு கூட இருந்து அவனை உயர்த்தி வைத்தார். ஹalleluya. Es geht nicht um die Dinge, die die Menschen geplant haben, sondern Gott hat ihn erhoben. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் நம்முடைய நோக்கங்களை காட்டிலும் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். Gott ist höher als unsere Gedanken. இங்கே முதலாவதாக நாங்க பார்க்கிறோம், நம்முடைய நோக்கங்களை காட்டிலும் தேவனுடைய நோக்கம் எப்பொழுதும் உயர்ந்ததாயிருக்கிறது. Gottes Gedanken sind größer als unsere Gedanken. Das ist der erste Punkt. தேவன் ஒரு திட்டத்தை நமக்கு கொடுப்பாரானால் அது நம்முடைய அறிவிலேயோ அல்லது நம்முடைய அனுபவத்திலேயோ அல்லது நம்முடைய திறமையிலேயோ அது செயல்படுவது அல்ல. Wenn Gott einen Plan hat, ist es nicht durch unsere Erfahrung und durch unser Können oder durch unser Wissen zu erfassen. நாம் செய்ய முடியாத காரியத்தை தேவன் திட்டங்களை நமக்கு கொடுத்து அதிலே அற்புதம் செய்கிறவர்தான் நம்முடைய தெய்வம். ஹalleluya. Gott macht größeres als wir je erfahren können. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்கு மிஞ்சின காரியத்திலே ஆண்டவர் உங்களை அதை அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுத்து அதிலே அவர் தன்னுடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவார். Gott wird durch die Reste, die ihr habt, etwas Großes tun und ein Wunder tun. சில காரியங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா வியாதி வந்து மாறாமல் இருக்கும். Es kann sein, dass ihr Krankheiten habt, die nicht geheilt werden. ஈஸியாக மாறிட்டா நாங்க யாரை மகிமைப்படுத்துவோம்? டாக்டர் தான் எங்களுக்கு சுகமாக்கினார் என்று சொல்லுவோம். Wenn wir leicht geheilt werden, dann sagen wir, dass die Ärzte uns geheilt haben. ஆனால் அதுவே அங்கே மாறாத நோயா இருந்து நம்முடைய ஆண்டவர் மாற்றி சகோதரி சூரியாவை சாட்சி இயேசு கிறிஸ்து அந்த மகளை கேன்சர் வியாதியிலிருந்து சுகப்படுத்தினார். Wir haben eine Schwester, Frau Surya, die vom Krebs geheilt wurde. பாருங்க, மனுஷனால் கூடாதது நம்முடைய தெய்வத்தால் கூடும். ஹalleluya. Das, was der Mensch nicht kann, ist durch Gott möglich. அநேகருக்கு வந்தவுடனே விசாவை கொடுத்திருந்தா அது இந்த அற்புதமே தெரிந்திருக்காது. Wenn Menschen einfach hier hinkommen und die Visum bekommen, dann hätte man das Wunder nicht erfahren. போராடி உபவாசித்து நாள்தோறும் செபித்து அந்த விசாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது இது தேவனால் உண்டானது என்று அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். Wenn man kämpft, fastet und betet und dadurch das Visum bekommt, dann kann man sagen, Gott hat es mir gegeben. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் பலவீனங்களில் என்னுடைய கிருபை பூரணமாய், என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். Und deswegen sagte Paulus, in eurer Schwachheit bin ich stark. தேவனுக்குள்ளாக நாம் வைத்திருக்கும் திட்டங்களுக்காக அவருடைய அடையாளம் முதலாவது என்னவென்றால், நாம் செய்வதற்கு மிஞ்சின காரியத்தை நம்முடைய கையிலே கொடுத்து அதிலே தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுகிறது தான் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவருடைய செயலாயிருக்கிறது. ஹalleluya. Gottes Plan ist, dass er das, was wir in der Hand haben, nutzt, um ein Wunder zu vollbringen. இங்கே இரண்டாவது காரியத்தை பார்ப்போமே இருந்தால், தேவன் நமக்கு வைத்திருக்கும் நோக்கங்கள் எல்லாமே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். Gottes Wille ist, dass wir ein Segen für andere sind. யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? Wer ist von euch ein Segen? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். Sagt eurem Nachbarn, ich möchte ein Segen für andere sein. அப்பா உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. Öffnet eure Herzen und sagt es. சொல்றபடியே செய்ய வேணும். Sagt es nicht, nur macht es auch. நாங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். Wir müssen ein Segen für andere sein.
இங்கே பார்க்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். Wir sehen hier in dem Leben Josephs, dass er ein Segen für andere war. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே நாங்க எங்களுக்கு மாத்திரமே ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Aber wir leben oft nur ein Segen mit dem Segen von uns. இதிலே தான் ஒரு மனிதனுடைய நோக்கமும் தேவனுடைய நோக்கமும் வேறுபடுகிறதா இருக்கிறது. Da sehen wir, dass der Unterschied zwischen Gottes Gedanken und unsere Gedanken sind. இப்பொழுது ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இந்த மகள் படி அவளோட சிந்தனை நான் படி வேணும் நன்றாக வேலை செய்ய வேண்டும் நல்ல கல்யாணம் செய்ய வேண்டும் நல்ல வீடு வாங்க வேணும் கார் வாங்க வேணும் தன்னுடைய சிந்தனைகளையே Wenn man mich anguckt, dann denke ich vielleicht, dass ich lernen muss, dass ich studieren muss, dass ich heiraten muss und ich versuche einfach, meine Gedanken größer zu fassen. Aber Gottes Gedanken sind anders. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவர் ஒரு சாதாரண மனிதனை அவர் தூக்கி எடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். Wir sehen hier, dass Gott einen einfachen Menschen erheben kann und segnen kann. அவனை ஆசீர்வதித்ததின் காரணம் என்னென்றால் அவன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. Der Grund dafür, dass er gesegnet wurde, ist, dass er gesegnet wird und ein Segen für andere ist. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? Wer glaubt daran? உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? Wer glaubt daran, dass durch dich viele andere gesegnet werden. நாங்கள் தேவ பிள்ளைகள் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நாங்கள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். Wir sind Kinder Gottes, wir müssen immer so ein Herz haben dafür. எங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Durch mich sollen andere gesegnet sein. நாங்கள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருந்தா அதுல ஒரு காரியமும் நடக்க போறது இல்ல. Es wird nichts geschehen, wenn ich einfach nur den Segen für mich behalte. ஆனால் இப்பொழுது வாழுகிற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அவ்வளவும் போதும். Es reicht aus, wenn wir sagen, ich und mein Haushalt werden dem Herrn dienen. ஆனால் நம்முடைய தெய்வத்தின் இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் அல்ல. Aber unser Herz ist nicht so. அவர் மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைத்தார். Gott hat uns berufen als ein Segen für andere. அங்க சென்ற ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம் ஒரு சகோதரன் வீடு மாறுகிறார் யார் உதவி செய்வீர்கள் என்று சொல்லி. Wir haben letzte Woche gefragt, ein Bruder wird umziehen, wer wird helfen? ஒருவரால முடியாது. அது சரி, உங்களுக்கு வேலை காரியங்களாக இருக்கலாம். Keiner hat sich gemeldet. Es kann sein, dass ihr vielleicht arbeiten müsst. Ihr müsst euch aber sorgen, ihr müsst da hingehen und fragen. Also wir sind Samstag hingegangen und haben geholfen, weil unser Herz danach gefragt hat. Daniel, Vicky, Bruder, Bruder Daniel, Bruder Vicky und wir haben alle geholfen. Aber die umgezogen sind, die haben gesagt, ihr braucht nicht kommen. Aber wir sind gerne da hingegangen, weil wir gesegnet sein wollen. Das ist das ist der Segen, den Gott erwartet. Den Segen, den wir empfangen haben, müssen wir anderen auch darbieten. Wenn du ein neues Auto bekommen hast, musst du da Menschen hineinsetzen. Wenn du ein Haus bekommen hast, müssen da 10 Leute schlafen. Wofür haben wir ein Haus bekommen? Wofür hat Gott uns ein Auto gegeben? Nicht damit ich und mein Kind darum sitzen kann, sondern damit jeder gesegnet wird. Mit diesem offenen Herzen müssen wir dienen. Wir sind ein falscher Christ, wenn wir nur nach uns laufen. Es muss ein Dienst sein, in dem wir andere Menschen reinbringen und sie auch bekräftigen. Wir müssen auch ein Segen für andere Menschen sein. Das ist das, was Gott von uns erwartet. Wir kommen zum dritten Punkt. Wenn Gott einen Plan hat für dich, dann wird er es inmitten von Problemen machen. Er wird dich nicht einfach so erheben. Du musst viele Probleme begegnen. Wenn wir uns das Leben Josefs anschauen, Gott hat ihn in den Himmel gebracht, உள்ளாக கடந்து சென்றான்.
Der Grund dafür, warum Gott ihn einfach so ins Höchste gebracht hat, ist, dass er Probleme gesehen hat. Auch seine Geschwister waren gegen ihn. Auch da, wo er gearbeitet hat, hat sein Boss ihn einfach so verlassen. Halleluja. Bis zum Ende ist Gott mit ihm geblieben und hat ihn gestärkt. இப்பொழுது உங்களுக்கு முன்பாக ஒரு தெரிந்தெடுப்பு ஆண்டவர் வைக்கிறார். Und wenn Gott dir eine Berufung gibt, அங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் போல நாங்கள் இன்றைக்கு என்ன அங்கிகளை என்ன மற்றவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விச்சித்து மற்றவர்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உன்னத காரியத்துக்காக நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதா? Machen wir uns Sorgen um die Dinge, die uns fehlen, oder haben wir diesen Gedanken des Höchsten wie unser Gott? நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ரெண்டு விதமான ஆடைகளை அங்கே ஆடைகளை பற்றி சொல்லப்படுகிறது. Wenn wir uns Joseph angucken, dann sehen wir, dass er zwei Mäntel hat. அங்கே முதலாவது ஆடை அவனுடைய அன்பின் ஆடையாக அவனுடைய தகப்பனார் அவன் மீது வைத்த பாசத்தின் மிகுதியினால் அவனுக்கு ஒரு ஆடையை அங்கே அணிவிக்கிறார். Wir sehen den ersten Mantel, das ist der Mantel, den der Vater aus Liebe gegeben hat. வாசிப்போம் 37வது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம். Lass uns lesen 1. Mose 37:3. இஸ்ரவேலின் புதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். இங்கே பார்க்கிறோம், அந்த பல வர்ண ஆடையை யோசேப்பினிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்த போது அங்கே அன்பின் நிமித்தம் தகப்பன் கொடுக்கிறதை இங்கே வசனம் சொல்லுகிறது. ஆனால் சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அதை எடுத்தார்கள். ஆனால் இவன் அதை என்ன செய்தான்? இல்லை, எனக்கு தர வேண்டும் என்று அவன் போட்டி போடவில்லை. Als die Brüder diesen prächtige Gewand einfach von ihm gerissen haben, hat er sich nicht widersetzt. அவன் அதை இழுத்து பிடித்து எனக்கு தா என்று சொல்லி அவன் அங்கே சண்டை போடவில்லை. Er hat sich nicht geweigert und gestritten, nein, ich möchte es selber behalten. அவன் மனதார விட்டு கொடுத்தான். Er hat es vom Herzen her gegeben. Okay, அவர்கள் பறித்த பொழுது அவன் அதற்காக போட்டி போடவில்லை. Als sie es entrissen haben, hat er sich nicht geweigert. இங்கே இரண்டாவது ஆடையை பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:12 பார்ப்போம். Wir sehen über den zweiten Mantel in 1. Mose 39:12. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போத்திபார் வீட்டிலே இவன் போகிறான். அங்கே அவனுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டது. அந்த ஆடை என்னன்னு சொன்னா அவன் அடிமைத்தனம், அவன் வேலைக்காரனுக்குரிய ஆடை அங்கே கொடுக்கப்பட்டது. Er war hier im Hause von Potiphar, ihr kennt die Geschichte, da hat er einen Mantel bekommen, dass er ein Untertan, ein Diener ist. அவன் அந்த சால்வியை கட்டிக்கொண்டு அங்கே வேலை செய்யும் பொழுது அங்கே அந்த போத்திபானுடைய மனைவி தன்னோட பாவம் செய்யும்படியாக அவனை வற்புறுத்துகிறார். Und da hat er sich bekleidet und wollte arbeiten und da kommt die Frau von Potiphar und will ihn in die Sünde führen. அவன் தப்பி ஓடும்படியாக விரும்பி அவன் ஓடி போகிறான். Und er will wegrennen. அவன் அங்கே ஓடி போக விரும்பியும் கூட அந்த பெண் விடாதபடிக்கு அவள் என்ன செய்கிறாள்? அவனுடைய வஸ்திரத்தை இழுத்து அவள் பறித்து கொண்டாள். Als sie wegrennen wollte, hat die Frau ihn nicht gelassen und hat am Gewand gezogen und ihn ausgezogen. ஆனால் அவனோ அந்த வஸ்திரத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. Aber Josef hat dieses Gewand nicht, also kein Wert dafür gegeben. அவன் வேணுமன்னா நீ வெச்சுக்கோள், ஆள விட்டா காணுமன்று ஓடி விட்டான். Er hat gesagt, okay, wenn du willst, dann behalte es, aber lass mich in Ruhe. அதான் சொல்லுவார்கள், துண்ட காணம் துணிய காணமன்று ஓட்டம் என்று சொல்லி. Deswegen sagt man rennt weg und auch wenn die Kleidung weg ist. ஆனால் வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. பாலிய இச்சைகளுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Deswegen sagt das Wort, dass wir diesem verführerischen Lust einfach entfliehen muss. ஆகவே இந்த அநேக வாலிப பிள்ளைகள் நம்முடைய சபையில் இருக்கிறீங்கள், எப்பவும் நாங்கள் அலர்ட்டா இருக்க வேணும். பிசாசு எந்த பகுதியிலே நம்மை தாக்குவான் என்று நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Und hier sitzen sehr viele Jugendliche und deswegen müssen wir standhaft sein, dass der Teufel uns immer wieder versucht zu verführen. அந்த எடுத்த வேளையிலே சிலர் என்ன செய்வார்கள்? துண்டுக்காக நிக்கிறது போல, சால்வைக்காக நிக்கிறது போல, Viele stehen vielleicht neben der Lust und sagen, okay, gib mir das, gib mir es wieder. Und auf der Arbeit vielleicht reden wir nur so.
Jens oder Summa Kadekram. Mit den Jungs reden wir nur so. Ladies oder Summa Kadekram. Mit den Frauen reden wir nur so. School, yes, friends. In der Schule sagen wir, wir sind nur Freunde. Summa dann Kadekram. Wir reden nur so. Anal Adenal Adavile, Pisasa, Payangraman oder Vileve Kondavervan. Aber je mehr Tage vergehen, wird der Teufel versuchen, dich zu Fall zu bringen. Summa dann Todangram. Wir fangen in einem Gespräch an. Wie geht's dir? Summa Kadech Kadechang, Nal Muluka Kadech, Adaparaduramana Prechenegulukule, Pisasa Kondapoidwan. Wir reden tagelang nur so, aber der Teufel wird dich versuchen zu verfolgen. Even nur die Parsute der Paranga, Tundem Vena, Undem Vena, Malavita Kanaman. Schau dir hier Josefs Heiligkeit an. Er hat gesagt, es ist mir egal, wenn mein Gewand weg ist. Aber Parsutta Vanai Kanapadagra. Er war ein heiliger Mensch. Devanudaiya Pillaigalum Naangal Parisuthamai Vaala Vendum. Auch wir Kinder Gottes müssen ein heiliges Leben führen. Veenana Pechukku Idam Kudukka Vendam. Lasst keinen Platz für unnötiges Gerede. Vela Seiyra Idangalile Parisuthathai Kaathukolla Vendum. Versucht eure Heiligkeit auf der Arbeit zu bewahren. Tottu Pesuratha Nirutha Vendum Naanga. Hört auf, euch zu berühren und zu reden. Enna Tottu Pechu Irukku Ungalukku. Warum berührt ihr euch und redet? Vela Seiyra Idangalile Naangal Eppozhudhu Versucht auf der Arbeit eure Heiligkeit zu bewahren. எதிரான எதிர்ப்பாளர் அதாவது ஆண் பெண்ணோடு தொட்டு உலுக்கி அடிச்சு கதைச்சு அதெல்லாம் தேவையற்ற செயல்கள். Ihr braucht das andere Geschlecht nicht zu berühren, wenn ihr zu redet. ஒரு நாள் பிசாசு உங்களை விழுத்துவார். Der Teufel wird versuchen, dich zu Fall zu bringen. நாங்க just ஒரு ஜோக்கா நாங்க செய்கிறோம். Wir machen das nur aus Spaß. அது நாளடவிலே அங்கே வித்தியாசமாக நாங்கள் பழக தொடங்குவோம். Je mehr Tage vergehen, wird es einen ganz anderen Weg nehmen. நாங்கள் அடிச்சு பழகினால் நாளைக்கு அணைச்சு Wir werden uns vielleicht schlagen am Anfang, aber am Ende werden wir uns umarmen. Gib dem Teufel keinen Raum. Wir sind hier in der letzten Zeit. Ihr müsst versuchen, der Lust zu widerstehen. Auch im Lernen, im Studium müsst ihr versuchen, eure Heiligkeit zu bewahren. Der Teufel sucht danach, euch zu verschlingen. ஆடைகள் பறிபோனாலும் அவனுடைய இருதயம் சொல்லுகிறது நீ என்னுடைய தகப்பனுடைய அன்புக்கு அடையாளமாக கொடுத்த ஆடையை நீ எடுத்திருக்கலாம் யோசேப் sagt das was ich von meinem Vater aus Liebe bekommen habe das habt ihr vielleicht genommen அங்க எனக்கு வேலைக்காக கொடுக்கப்பட்ட அந்த அடையாளமாகிய அந்த வஸ்திரத்தை கூட நீ உருவி இருக்கலாம் Auch das Gewand was ich zur Arbeit bekommen habe habt ihr vielleicht genommen ஆனால் தேவன் எனக்கு குறித்து வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான நோக்கத்தை பிசாசு பறிக்கவே முடியாதென்ற அவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்தது Aber diesen Gedanken des Allerhöchsten konnte niemand nehmen அங்க முடிவே என்னன்னு பார்த்தால் அங்க பாப்போம் நாங்கள் ஆதியாகமம் 41-42 வாசிப்போம் Lass uns das Ende lesen in 1. Mose 41 42 43 also Kapitel 41 42 ஜோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி செண்டனிட்டு பணியுங்கள் என்று அவருக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் ஹல்லேலூயா இங்கே பாருங்க அவனுக்கு ரெண்டு வஸ்திரம் போனது Wir sehen hier, dass zwei Gewänder gegangen sind. அவன் தன்னுடைய தேவன் அழைத்த அந்த உன்னதமான அழைப்பின் மேலே அவன் உறுதி உள்ளவனாயிருந்தான். Aber er war standhaftig in diesen Gedanken des Allerhöchsten. அந்த பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவர் அங்கே அவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க அங்கே அந்த வசனம் 42 லே சொல்லுகிறது அவனுக்கு அந்த ராஜா என்ன சொல்றாராம் ராஜ வஸ்திரமாகிய ஒரு மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு கிடைக்கிறது weil er so heilig war lesen wir in Vers 42 dass er ein Königsgewand bekommen hat ஆண்டவர் அவனுக்கு ஒரு மேன்மையான வஸ்திரத்தை கொடுத்தார் ஹalleluya Gott hat ihm ein höchsten Gewand gegeben. Inge paakrom andha raja avanai ganapaduthi andha egypt desathukku anaitthukkum avanai ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் Gott hat ihn geehrt und hat ihn als König gesetzt. அங்கே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கங்களை நோக்கி நீங்க செல்வீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்
ஆனாலும் ஆண்டவர் அதை வெற்றியாக உங்களுக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. Wenn ihr nach Gottes Gedanken läuft, dann werden ganz sicher Probleme kommen, aber Gott wird inmitten der Probleme euch den Gewinn geben. அங்கே அவனுக்கு ரெண்டு பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் மூன்றாவதிலே ஆண்டவர் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவனை உயர்த்தி வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். Josef hatte zwei Probleme, aber in dem dritten Problem hat Gott ihn erhoben und hat ihn als König gesetzt. நீங்கள் முதலாவது பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து போயிருக்கலாம். Ihr habt vielleicht das erste Problem und seid müde. ரெண்டாவது பிரச்சனை வரும்பொழுது எனக்கு தானப்பா இந்த பிரச்சனை வருதுன்னு சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். Ihr seid im zweiten Problem auch sehr traurig. ஆனால் மூன்றாவது பிரச்சனை என்று வரும்பொழுது அது ஒரு தயவுள்ள காலமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. Aber im dritten Problem müsst ihr wissen, dass es eine gnädige Zeit von Gott ist. அங்கே மூன்றாம் நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் எப்படி உயர்த்தெழுந்தாரோ அதேபோல ஆண்டவரும் உங்களுக்கு உயிருள்ள ஒரு மீட்சியை கட்டளையிட போகிறார். So wie Jesus am dritten Tag auferstanden ist, wird Gott euch auch diese Auferstehung geben. முதலாவது அவனுக்கு பலவர்ண ஆடை இழப்பு ஏற்பட்டது. Als erstes hat er dieses prächtige Gewand verloren. இரண்டாவது அவனுக்கு இருந்த வேலையிலே இழப்பு ஏற்பட்டது. Als zweites hat er den Verlust auf der Arbeit verloren. ஆனாலும் மூன்றாவது கொடுக்கப்பட்டது ராஜ வஸ்திரமாகிய அந்த ஆண்டவர் அவனுக்கு உயர்த்தி வைத்த அந்த காரியத்தை அவன் பெற்றுக் கொண்டான். Aber als drittes hat er dieses Königsgewand bekommen. அங்கே முடிவிலே அந்த ராஜா சொல்றார் அவனுடைய யோசேப்பினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் கையை காலை கூட அசைக்க முடியாதென்ற அளவுக்கு தேவன் அந்த தேசத்திலே அவனை உயர்த்தி வைத்தார். Gott hat ihn so erhoben, dass niemand sich bewegen konnte, ohne diesen König zu fragen. பாருங்க நம்முடைய தெய்வம் எவ்வளவு மேன்மையான தெய்வமாயிருக்கிறார். Wir sehen hier, was Gott für ein großer Gott ist. இன்றைய நாள் நீங்கள் வாழ்நாளெல்லாம் எனக்கு பிரச்சனை தானப்பா என்னுடைய பிரச்சனை தீர்தே இல்லை என்று வந்திருக்கலாம். Vielleicht bist du hier und denkst, ich habe mein Leben lang nur Probleme und es lässt sich nicht lösen. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் பின்பதாக மூன்றாவது பிரச்சனை உனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை தான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Aber Gott sagt, nach diesen zwei Problemen wird das dritte auf jeden Fall ein Sieg sein. Halleluja! அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொலைபேசி இலக்கத்திலோ அல்லது மின் அஞ்சல் மூலமாகவோ எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவை இருப்பின் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். இந்த வேளையில் நான் ஒரு விசை உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு விசை நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிசாசின் கட்டுக்கள், வில்லி சூனிய சேவனைகள், இப்படியான காரியங்களிலே கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜனங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலை செய்யப்படுவார்களா? நாமம் என்றே உயர்த்தப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.